இப்போ நம்ம பார்க்க போகிற கோவில் மிகவும் வித்தியாசமான 32 அடி உயரம் வரை இருக்கிற சிலையும் அந்த கோவிலோட தோற்றம் அழகாகவும் மன அமைதி தரக்கூடிய கோவில தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, மாங்காடிலிருந்து குன்றத்தூர் போகிற வழியில் செங்காயபுரம் ஒரு ஊரில் லீலாவதி நகரில் தான் இந்த கோயில் இருக்குது. இந்த கோயில் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு பரப்பளவில் தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. அதனால் இந்த கோயிலில் வந்து கார்லையோ பைக்கில் வந்தாலோ எந்த வண்டியில் வந்தாலும் பார்க்கிங் ப்ளேஸ்லாம் இருக்குது. இந்த கோயிலில் இருக்கிற கடவுள் பேர் வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில். 32 அடி உயரமான பிரம்மாண்டமான சிலையில் 5 முகல் கொண்ட ஆஞ்சநேயராக மக்களுக்கு காட்சளிக்கிறார். பஞ்சமுக ஆஞ்சநேயர் கருவை சுற்றி வந்தோம்னா ஆஞ்சநேயரின் பலவிதமான தோற்றத்தில் இங்க சிலையாக காட்சளிக்கிறார். வானர முகம், குதிரை முகம், சிம்ம முகம், வராக முகம், கருட முகம், இந்த 5 முகம் கொண்டு 32 அடி உயரமான சிலையில காட்சி தருகிற நம்ம பஞ்சமுக ஆஞ்சநேயர் சுவாமி 10 கையில கத்தி, சூலம், விருச்சம், மாலை, பாசம், அங்குசம், சின்ன முத்திரை, பிண்டிபாலம், கட்வாங்கம், கமண்டம் ஆகிய வந்து கையில தாங்கி இருக்காரு. இவர் வந்து விச்சவர் ரூபத்துல இருக்கிறதால ஞான வீரியம் கொடுப்பதாகவும் அச்சம், துன்பம், கவலை போன்றதை நம்பத்தில இருந்து அகற்றுவதாகவும் நம்மளோட நம்பிக்கை. இந்த கோவில் ரொம்ப அருமையான மன நிம்மதி தரக்கூடிய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்குற ஒரு கோவிலாகவும் இருக்குது. இந்த சிலை நம்ம பார்க்கும்போது நமக்கே அறியாமல் ஒரு புத்துணர்வு தருது. அதால் மறக்காமல் ஒரு குடும்பமாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு கோவில். மறக்காமல் இந்த கோயிலுக்கு ஒரு தடவை வாங்க. இந்த கோயில் ஏற்கனவே வந்திருந்தீங்கன்னா உங்களோட அனுபவத்தை எங்களுக்கு சொல்லுங்கள்.